ஹே காய்ஸ், யமஹாவோட MT15 வெர்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேஜரான அப்டேட்டோட லான்ச் பண்ண போகிறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இன்னும் 3 to 4 மந்த்ஸுக்குள்ளே MT15 வெர்ஷன் 3 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. மேஜரான அப்டேட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசைன் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட இன்ஜின் வந்து ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இனிஷியல் பிக்கப்போ இல்லை டாப் இன் பர்ஃபார்மன்ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜரான அப்டேட் என்னென்ன கொண்டு வர போகிறாங்க வெர்ஷன் 3ல அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு MT15 பிடிக்குமா இல்லை பஜாஜோட பல்சர் NS200 பிடிக்குமா அப்படிங்கிறத வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்கன்னா இந்த 2024ல நிறைய நியூ பைக்ஸும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எக்ஸிஸ்டிங் பைக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 RR இருக்கட்டும், இல்லாட்டி மேவ்ரிக் 440, இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான பைக்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால யமஹா பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் 3 மாடலில் நிறைய மேஜரான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ப்ரைஸ் கம்மி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாதுங்க. இன்னொரு விஷயமும் வந்து கொண்டு வர போகிறது கிடையாது, சீட் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, பில்லியன் சீட். அது காலகாலத்துக்கும் ஒரு கான்ஸாகவே இருந்தாலும் கண்டிப்பாக அது சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போது MT03 லான்ச் பண்ணியிருக்காங்க, அதோட சீட் ரொம்பவே பெருசாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் அதில் யோசிச்சு பாருங்கள், வெர்ஷன் 2 இந்த MT15 ஒரு சீட் இருந்தால் அந்த பைக் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதோட பல்கியராக இருக்கக்கூடிய அந்த ஒரு டிசைனுக்கும் அந்த பைக்கோட ஹார்ஸ் பவருக்கும் அது செட்டே ஆகாது. ஆனால் இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா சீட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதில் வந்து சேஞ்சஸ் கிடையாது. இப்போது என்னென்ன மேஜரான அப்டேட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யமஹா பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா டிசைன் சேஞ்சஸ், இதோட ஹெட்லேம்போட சேஞ்ச் வந்து பண்ண போகிறாங்க. டிசைனு ஹெட்லேம்ப் டிசைன் சேஞ்ச் பண்ண போறாங்கன்னா MT03 இல்லாட்டி MT7 டிசைன் பேட்டர்ன்ல கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பைக்ல நமக்கு பாத்தீங்கன்னா நேவிகேஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வர போறாங்க. GPX அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து GPS வந்து ஆட் பண்ண போறாங்க. சோ GPS அப்படினும் போது டெஃபினட்டா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய வீடியோஸ்ல சொல்ற மாதிரி மோனோக்ரோம் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. மோனோக்ரோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்போட அப்டேட்டட் மாடல் மோனோக்ரோம் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம் கொண்டு வர போகிறாங்க. அடுத்ததாக ஹேண்ட்லிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறோம், பிரேக்கிங் எஃபிஷியன்சியை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யமஹா சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து SOHC இன்ஜினில் தான் இருக்குது, 4-valve சிங்கிள் சிலிண்டர். ஸோ DOHC இன்ஜினாக கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்து அதிகமாக இருக்குது. R15 இப்போ ப்ரைஸ் எங்கேயோ போயிடுச்சுங்க, 2 lakh ரூபாய்க்கு பக்கம் போயிடுச்சு. ஆனால் MT15 பார்த்தீங்கன்னா இப்போ 2,05,000 ரூபாய்க்கும் மேலே தான் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற நல்ல கான்ஃபிகரேஷன் டெக்னாலஜியாவது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெர்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சில மேஜரான அப்டேட்ஸும் வந்து கொண்டு வர போகிறாங்க. மேபி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுவிட்சபிள் ABS வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அலுமினியம் ஃபுட் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம், TFT கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா MT15 வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட டிசைன் வந்து ஹெட்லாம்ப் சேஞ்ச் பண்ணுறதுனால ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியும் இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸும் கூட மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 liters of fuel tank capacity ஆகும். இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 810 mm இருக்கு. இதை வந்து 815 mm வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஸ்லீக்கான அந்த ஒரு பாடி பேனல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லீக்காக தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக கூட இது இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ஹேண்ட்லிங் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், அதே சமயம் வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த பைக்கோட அந்த ஒரு ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் டியூவல் சேனல் ABS இருந்தாலுமே சடனாக பிரேக் பண்ணும்போது பைக் வந்து நம்ம ரைடரை வந்து காப்பாற்ற மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால பிரேக்கிங் எஃபிஷியன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பெஸ்டான விஷயங்கள், டெக்னாலஜியாக இருக்கட்டும் நல்ல கான்ஃபிகரேஷனாக இருக்கட்டும் MT15 வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ABS, டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு, நல்ல அலா வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வைடான ரேடியேட் டயர்ஸ் இருக்கு, கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பில்லியனுக்கு ஃபுட் ரேஸ்ட், எலக்ட்ரிக் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா கிராப்ரீல்ஸ் எல்லாமே ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் விட நமக்கு இன்ஜினை கூட விட இதோட கலர் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கஸ்டமைஸ் யுவர் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு MT15 வெர்ஷன் 1லலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. திரும்பவும் அந்த மாடல் அந்த ஒரு ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 3ல வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு தேவையான அலாய் வீல் கலரை செலக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான பைக்கோட கலரும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்
வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸும் 5,000 7,000 வரைக்குமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு